சில முஸ்லீம் யூடியூபர்ஸ் நல்லா பாதுகாக்கணும் நிஃபாக்குங்கிற பண்புல இருந்து என்னையும் எல்லாரையும் நல்லா பாதுகாக்கணும் அல்லா குரானில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறான் நிஃபாக் உள்ளவனுக்கு மார்க்கத்தை கிண்டல் அடிக்கக்கூடிய பண்பு இருக்கும் மார்க்கத்தை கிண்டல் அடிக்கிறது நையாண்டி பஸ் கிண்டல் அடிக்கிறது தாடியை பார்த்தா கிண்டல் அடிக்கிறது ஹிஜாபை பார்த்தா கிண்டல் அடிக்கிறது தொழுகையை பார்த்தா கிண்டல் அடிக்கிறது அதை வச்சு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறது அதை வச்சு ஒரு இப்படிலாம் பண்ணுறது யாருக்கு இருக்கும் நிஃபாக் உள்ளவனுக்கு இருக்கும் உள்ளத்தில் உள்ளத்துல உள்ளத்தில் நிஃபாக் மறைச்சி மறைச்சிருப்பான்ல அவனுக்கு இருக்கும் ஈமானை வந்து ஈமானுங்கிறது அவனுக்கு கிடையாது குஃபுர் தான் உங்களுக்கு இருக்கும் அல்லாவும் மறக்கக்கூடியவனா இருப்பான் ஆனால் வெளியில் முஸ்லீம் மாதிரி இருப்பாள்ல அவனுக்கு ஒரு முக்கியமான கேரக்டரா அல்லா சொல்ல நான் சொல்லல அல்லாவே சொல்றான் என்ன சொல்றான் அவங்களுக்கு எக்திஸா இருக்கும் அவங்க வந்து என்ன மார்க்கத்தை கிண்டல் அடிக்கூடியவனா இருப்பான் இன்னைக்கு நம்ம பார்க்கறமா இல்ல சுனா அதாவது பொது மக்களுடைய லைக் கிடைக்கணுங்கிறதுக்காக பொதுமக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதுக்காக இஸ்லாத்தை பயன்படுத்தி இஸ்லாத்தை கொச்சப்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் செய்யறான் முஸ்லீம் யூடியூபர்ஸ்ல பெண்களும் இருக்கிறாங்க ஆண்களும் இருக்கிறாங்க இடையில ஒரு வீடியோ அது ஒரு பெரிய பாப்புலர் நியூஸ்லலாம் அது வந்துடுச்சு என்னென்னா ஒரு பெண்ணு அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு ஒரு பெண்ணு அவங்க சொல்கிறாங்க முஸ்லீம் ஆண்கள்கிட்ட சொல்கிறாங்க ஹிஜாப்லாம் அணிய மாட்டேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு ஹிஜாபுக்கு ரொம்ப தூரம் ஏன் வந்து என்னை போட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க ஒல்லாகி நான் அதுக்கு கமெண்ட் பண்ணும்போது அந்த நியூஸ் சேனலில் நான் பொதுவாக ஏதாவது இது மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுவேன் பண்ணும்போது நான் நினச்சேன் உங்கள் நான் முஸ்லீம் தான் நினச்சிக்கிட்டேன் முஸ்லீம்னு நினைக்கல ஆனால் நான் முஸ்லீம் நினைச்சிட்டு ஏன்பா தொந்தரவு பண்ணுறீங்க தொந்தரவு பண்ண போட்டா என்ன போடாட்டா நமக்கு என்ன ஹிஜா கொடுத்துனா என்ன ஒரு தூரம் சொல்லணும் கேட்கலன்னா போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணதுக்கு எல்லாரும் லைக் அது இதெல்லாம் பண்ண அது அந்த கமெண்ட்டை ஒரு வேற ஒரு இதுக்கு கொண்டு போயிட்டாங்க இது எப்படி இது இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையேன்னு யோசிக்கிறேன் அப்புறம் ஒரு சகோதரர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு சார் வந்து முஸ்லீம் தான் நான் முஸ்லீம் இல்லைங்கிறார் சுபஹான் அல்லாஹ் எனக்கு அதிர்ச்சியாக போச்சு இந்த ஒரு கண்டென்ட்டை யோசிச்சு பாருங்க நான் எதுக்கு எது சொல்கிறேன்னா கண்டென்ட் என்ன அப்படின்னா ஹிஜாப் அசிங்கப்படுத்தணும் இப்போ இந்த நியூஸ் மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கிறான் ஏதாவது முஸ்லீமே வந்து முஸ்லீம்களை அசிங்கப்படுத்தினா முஸ்லீம் ஐடென்டிட்டி அசிங்கப்படுத்த அது பெருசு படுத்துறது நான் கண்டிப்பாக நானூறு பேர் பேர் அவர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிக்க மாட்டான் ஒரு நாலு பேர் ஏதோ ஒரு அக்கறையில் திருப்பி திருப்பி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இந்தம்மா ஏதாவது பேசியிருக்கும் கோவத்தில் ஏதாவது திட்டிருப்பாங்க அப்படி தான் நடந்திருக்கும் ஆனால் அதை ஒரு பெரிய புதகாரப்படுத்தி அந்த பொம்மை அந்த பொண்ணு என்ன பண்ணா பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக ஹிஜாபை கரெக்டாக பயன்படுத்துறது இன்னொரு ஆள் ஒரு ஆள் இருக்காரு சாப்பிட்ற வேலையை மட்டும் அவர் பண்ணியிருக்கணும் சாப்பிட்றத விட்டு இப்போ அடுத்ததுக்கு வந்துட்டார் எப்படின்னா இஸ்லாத்து கிண்டல் அடிக்கிறது ஒரு முசல்லாவை பார்த்தா அது ஒரு கிண்டல் ஹிஜாபை பார்த்தா அது ஒரு கிண்டல் இப்படி பல ரீதியான அவங்க வீட்டுக்குள்ளே போனால் நாங்கள் முஸ்லீம் முஸ்லீம் பல தடவை சொல்கிறது நாங்கள் முஸ்லீம் தான் நான் திரைப்படத்துக்குலாம் போவோம் இது என்னங்கிறாங்க எதுக்கு இப்போ நீ இதை சொல்கிற நாங்கள் முஸ்லீம் தான் அப்படி சிரிச்சுக்கிட்டு நாங்க திரைப்படத்துக்கெல்லாம் போவோம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா திரைப்படத்தை முஸ்லீம்கள் எதிர்க்கிறாங்க ஆனா நாங்க முஸ்லீம் தான் அதெல்லாம் நாங்க இஸ்லாத்தெல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்லை நாங்க திரைப்படத்துக்கு போவோம் எதுக்கு இதை இப்போ சொல்ற ஏன்னா கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு பெயர் என்ன முஸ்லீம் பெயரு அப்போ பார்ப்பாங்க அப்போ பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி முஸ்லீம் தான் நமக்கு வேணும் ஆ இந்த ஒரு பெயரை வாங்குறதுக்கு அல்லா சுஹானுவத்தால் பாதுகாக்கணும் இது நிஃபாக்குடைய தன்மை இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோசமான பண்பு ஏன் பெரும்பான்மை மக்கள் நம்மளை ரசிக்கிறான் இவனால் ஒன்றும் பண்ண முடியாது இவனால் என்ன பண்ண முடியும் நாலு தடவை கத்துவான் ஆனால் நம்ம பாப்புலராக இருக்கிறது இந்த பெரும்பான்மை மக்களோட அதனால் என்ன பண்ணணும் கொஞ்சம் அப்படியே அவங்கள்ட்ட போய் சோப்பு போடுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும் இஸ்லாத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் கேவலப்படுத்தி பேசணும் அதெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசணும் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லணும் உடனே எல்லாரும் வந்துடுவாங்க பார்த்தீங்களா முஸ்லீம்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க சூப்பர் வெல்டன் சிஸ்டர் அதில் கீழே போட்டிருக்கான் வெல்டன் சிஸ்டர் வெல்டன் உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டால் அவன் வெல்டன் எது ஈஜாவை கேவலப்படுத்தினா வெல்டன் இங்கே முஸ்லீம்கள் கொல்லப்பட்டா வெல்டன் ஒரு குரூப் இருக்குது முஸ்லீம்கள் கொல்லப்பட்டா வெல்டன் எல்லாத்தையும் வெல்டன் சுஹானம் நம்மளுடைய சமூகத்தினுடைய நிலை இது எல்லா சுஹானத்தில் நம்மளை பாதுகாக்கணும்